எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரித்திக் டைரக்டர் பேசுகிறேன். நம்ம டீப் ஃபோக்கஸ் சேனலில் பழைய படத்தை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு பழைய படத்தை நான் விமர்சனத்துக்கு எடுத்துக்க போகிறேன். அந்த படத்தோடைய பேர் உண்மையே உன் விலை என்ன. 70s ஒரு எக்ஸலண்ட் ஸ்டேஜ் பிளே. இந்த ஸ்டேஜ் பிளேவை அப்ரிஷியேட் பண்ணாதவங்களே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் பிளேவாக அமைச்சார் திரு சோசார் அவர்கள். இந்த படத்தோடைய கதை, வசனம், டைரக்ஷன் மூணுமே வந்து சோசார் தான் பண்ணார். சோசாரோடைய வசனத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த எல்லா வசனங்களுமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் கூட டிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து ஸ்டேஜ் பிளேயில் வசனம் எழுதியிருக்கார். அவர் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைக்கும் இட் இஸ் ஸ்டில் ரிலவெண்ட் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அவருடைய வசனம் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் அவர் பேசியிருக்கார். அந்த வகையில் இந்த வசனங்கள் அனைத்துமே ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார் திரு சோசார். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பிழைப்புக்காக மதம் மாறுமே இல்லையே, பிழைப்பை கொடுத்தவருக்கு நன்றியை காட்டுறதுக்காக. இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹிச்காக் மூவி ஐ கன்ஃபஸ் அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டார். நேயர்களே, நான் எப்பவும் மாதிரி திரைக்கதையை பற்றி பேச ஆசைப்பட்றேன். இந்த படத்தோடைய திரைக்கதை வந்து ரொம்ப பெக்யூலியரான ஒரு திரைக்கதையை திரு சோசார் அவர்கள் கொடுத்துருக்கார். இந்த திரைக்கதை எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிட்வீன் ட்ரூத் அண்ட் அன்ட்ரூ, இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் ட்ராவல் ஆகும். அதாவது உண்மை பொய், இதுக்கு நடுவில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ட்ராவலை திரு சோசார் அவர்கள் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த படத்தில் சில கேரக்டர்ஸை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நான் திரைக்கதைக்கு வரேன். அருமை நாயகம் அப்படின்னு ஒரு கேத்தலிக் ஃபாதர், அந்த ஃபாதர் கேரக்டரை முத்துராமன் சார் பண்ணியிருக்கார். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த கேரக்டரில் அவர் நடிக்கலை, பட் அந்த கேரக்டரில் அவர் வாழ்ந்திருக்கார். ரொம்ப அற்புதமாக, சட்டிலாக, பதவாகமாக ஒரு ஃபாதர் எப்படி இருப்பாரோ, அதாவது ஒரு பக்குவப்பட்ட மனிதன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நடிச்சிருப்பார் திரு முத்துராமன் சார் அவர்கள். முதல்ல அந்த கேரக்டர் பண்ண முத்துராமன் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ரெண்டாவது, அவருக்கு ஈக்வலண்ட்டாக டஃப்பாக காம்படீட் பண்ணுறவர் அசோகன் சார் அவர்கள். அவருடைய பேர் வந்து ஆரோக்கிய சுவாமி, மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் எதை வேணாலும் பணத்துக்கோசரம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த பிளேவே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் பிளே. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சத்யநாராயணா ஒரு லாயர், ஒரு தெலுங்குக்காரராக ஒருவர். சோசார் அவர்கள் தெலுங்கும் தமிழும் கலந்து பேசுவார். அந்த கேரக்டரில் சோசார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கீதா குப்புசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து சிஏடி சகுந்தலா அம்மா பண்ணியிருக்காங்க. சாரதா அப்படிங்கிற கேரக்டரில் மனோரமா பண்ணியிருக்காங்க. தாமஸ் தியாகராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் விஜயகுமார் சார் பண்ணியிருக்கார். இதுதான் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். பட் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது, அதுதான் வெங்கட். இந்த வெங்கட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சத்யநாராயணா சோசாரோடைய பையன். இந்த கேரக்டரை ஸ்ரீகாந்த் சார் வந்து பண்ணியிருக்கார். உண்மையிலேயே இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் தான் ஒரு கேட்டலிஸ்டிக் கேரக்டராக அமையப்போகுது அப்படின்னாலும் அது மிகையாகாது. இந்த படத்தில் என்ன சம்பவம் நடக்குது, இந்த சம்பவத்தை வச்சு அவர் எப்படி திரைக்கதை அமைச்சிருக்கார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பரிசுத்தம் ஆரோக்கிய சுவாமியோடைய ஒரே பையன். அவர் ஒரு விமனைசர். அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். உங்களுடைய மாதர் சங்கத்துக்கு நான் நன்கொடை தரேன், இந்த பணத்தை வந்து நீங்கள் நேரில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா குப்புசாமிக்கு எழுதி தரார். அந்த லெட்டரை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் குப்புசாமி வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு டாக்ஸியை எங்கேஜ் பண்ணி ஆரோக்கிய சுவாமி காந்தி நகர் அடையாறில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போகிறாங்க.
அந்த டாக்ஸி டிரைவராக வரவர் தான் தாமஸ் தியாகராஜன் விஜயகுமார். கூட்டிகிட்டு போகிறார், கூட்டிகிட்டு போய் அந்த பங்களாவில் வந்து நிற்க வைக்கிறார். சொன்ன உடனே நான் போய் ஒரு பணத்தை வாங்கிட்டு உடனே வந்துடுறேன், உங்கள் கார்லேயே கொண்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வரலை, ரொம்ப லேட்டாகுது. ரொம்ப லேட் ஆன உடனே போய் பணத்தை வாங்கிட்டு நம்ம கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறார். போகும்போது அங்கே ஒரு அட்டெம்ப்ட் ரேப் நடக்குது. அந்த அட்டெம்ப்ட் ரேப்பை வந்து அவர் பார்க்குறாரு. ரொம்ப தூரம் வந்து அவர் கேட்குறார், விட்டுருங்க சார், விட்டுருங்க சார்னு. அவர் கேட்குற மாதிரி இல்லை, ட்ரால இருந்து அவர் துப்பாக்கி எடுக்கிறார். அப்புறம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் ஒரு லேம்ப் ஷேடு எடுத்து அவர் மேலே அடிக்கிறார். அடித்த உடனே இறந்துடுறார். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே கீதா குப்புசாமி அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. தாமஸ் தியாகராஜனும் கீழே இறங்கி வராரு. காரை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு போகிறார். இவர் காரை எடுத்துட்டு போகும்போது அங்கே அசோகன் சார், ஆரோக்கிய சுவாமி வராரு. இவரை பார்க்குறாரு, பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சர்ச்சுக்கு போகிறார். அங்கே தான் அருமை நாயகம் முத்துராமன் சாரோடைய இன்ட்ரடக்ஷன். அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு. அப்போ என்ன விஷயம் சொல்லி அவர் காது கொடுத்து கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நடந்த சம்பவத்தை ஃபுல்லும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபாதர் வெளியில் வர்றாரு. இது எந்த விதத்துலேயும் நான் தப்பாக பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம் நீ செஞ்சிருக்க, உண்மை உன் பக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை நான் வந்து போலீஸில் கண்டிப்பாக காட்டி கொடுக்க மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு லெட்டர் தரேன், அவங்ககிட்ட அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் உனக்கு அடைக்கலம் தருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஃபாதர், இது மிகப்பெரிய பிரச்சனையாகும், உங்களுக்கு தான் ஒரு தவறான பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு தியாமஸ் தியாகராஜன் சொல்கிறான், அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் உண்மையோடைய பக்கம் நான் இருக்கேன் அப்படிங்கிறதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்றார். காரை விட்டுட்டு சைக்கிளில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார். போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவர் சர்ச்சுக்கு வந்திருக்காருங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நேராக வந்து ஃபாதர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் தாமஸ் தியாகராஜன், தியாமஸ் தியாகராஜனை நான் வந்து கொடுக்கறதா இல்லை, அவர் மேலே எந்த விதமான தவறும் இல்லை, அவர் வந்து நீ கரெக்டான வேலை தான் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் சொல்கிறார். இது வந்து கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். உண்மைதான், கோர்ட்டு தான் எது போய் எது தவறுங்கிறத டிசைட் பண்ணணும். ஆனால் கோர்ட்டுக்கு வேண்டியது ஆதாரம், அந்த ஆதாரத்தை நான் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் சொல்கிறார். சாரி ஃபாதர், உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்தில் தன் பிள்ளைய செத்து போனவுன்னே பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆரோக்கிய சுவாமி எடுத்துக்கூடிய முயற்சிகள், உண்மையை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் அருமை நாயகம், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இந்த ஸ்க்ரீன் பிளே. நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை நான் முடிச்சிடுறேன். இவங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது ஆரோக்கிய சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அவர் பிள்ளை செத்து போயிட்டார், அவர் பிள்ளையை கொண்டவன் காரில் ஏறி போனான், இது மட்டும்தான் அவர் பார்த்தார். பட் அருமை நாயகத்தையும் எதுவும் கிடையாது. பட் அருமை நாயகம் எப்படி வந்து இந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறதான் ஒரு இது. இவர் ஒரு கைப்பட லெட்டர் எழுதிக்கிறார் கீதா குப்புசாமிக்கு, உங்கள் மாதர் சங்கத்துக்கு நான் ஒரு டொனேஷன் தரேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் இவர் கைக்கு வருது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் எவிடன்ஸ். ரெண்டாவது, அவங்க பிள்ளை கைப்பட டைரியில் எழுதுகிறார், இன்று கீதா குப்புசாமியை நான் வர சொல்லியிருக்கிறேன், கல்யாணம் ஆனவள் தான், பணிந்தால் நல்லது, இல்லையேன் அவளை விடுவதாக இல்லை. இந்த எவிடன்ஸும் ஃபாதர் கையில் கிடைக்குது. பட் ஃபாதர் போய் நேரில் கேட்கும்போது கீதா குப்புசாமி மறுக்கிறாங்க. பின்னாடி ஃபாதர்கிட்டயே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லும்போது அதை வெங்கட் ஸ்ரீகாந்த் சார் வந்து அதை கம்ப்ளீட்டாக டேப் பண்ணிடுறார். இந்த எவிடன்ஸும் வந்துடுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அசோகன் சாருக்கு ஆப்போசிட், ஆரோக்கியசாமிக்கு ஆப்போசிட் தான் எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. இந்த எவிடன்ஸை
அவர் எப்படி வந்து வாங்குறார் அப்படிங்கிறது தான் இந்த பிளே. ஃபஸ்ட்டு கீதா குப்புசாமி கிட்டே போகிறார். போலீஸில் போய் நாங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம், உங்கள் பிள்ளை பண்ணது தப்பு, நாங்கள் ஃபாதர்கிட்ட தான் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குப்புசாமியும் கீதா குப்புசாமியும் பேசுகிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்குறார். பார்த்துட்டு என்னுடைய கம்பெனியில் நான் வேலைக்கு தரேன், ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், இந்த கொலைக்கோசரம் நான் சொல்ல வரல, உன் நிலைமையை பார்த்து நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறார். அவர் வெறும் 1000 ரூபாய் சம்பளத்தில் தான் இருக்கார். 5000 ரூபான்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் டெம்ட் ஆகிடுறார். டெம்ட் ஆனவுடனே இந்த கேஸுக்கு நாங்கள் எந்த விதமான பெரிய வாக்குமூலமும் போலீஸ்கிட்ட கொடுக்க மாட்டோம் அப்படின்றார். அங்கே ஃபஸ்ட்டு ஜர்க்காரார். ரெண்டாவது, நீலு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டுருக்கார். அந்த பத்திரிக்கையில் ஒரு ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்குறவங்க தான் சாரதா ஆச்சியம்மா. அவங்க கையில் தான் இந்த டைரி எவிடன்ஸ் கிடைக்குது. அந்த எவிடன்ஸ் கிடைச்ச உடனே இதை வந்து ஆரோக்கியசாமிக்கு கன்வே பண்ணுறார். பண்ண உடனே ஆரோக்கியசாமி அங்கேருந்து வரார், டைரியை பார்க்குறார். பார்த்த உடனே சரி இந்த பத்திரிகைக்கு என்ன வேலை, நீங்கள் என்ன நடத்திட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது, இதை விட நான் பல மடங்கு பணம் தரேன், பட் இதை எந்த விதத்துலையும் நீங்கள் பப்ளிஷும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த பத்திரிகையும் விலைக்கு வாங்கிடுறார். இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்யநாராயணா. இந்த சத்யநாராயணா கிட்ட இந்த டேப் எவிடன்ஸ்லேருந்து இந்த லெட்டர் எவிடன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சத்யநாராயணாவை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கோசரம் ஆரோக்கியசாமி அவர் பிள்ளைய வெங்கட்ட கூப்பிட்றார். கூப்பிட்டு உங்களுக்கு அப்பா கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை ஃபுல்லு என்கிட்ட கொடு அப்படிங்கிறார். நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், பட் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு யாரும் இல்லை, நீங்கள் பத்திரிக்கையை விலை கொடுத்து வாங்கினீங்களே அந்த ஓனருடைய பொண்ணு தான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் கண்டிப்பாக எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆதாரத்தை கொடு அப்படிங்கிறார். இந்த பேச்சு என்கிட்ட வேண்டாம், முதல்ல எனக்கு கல்யாணம் நடக்கட்டும், கல்யாணம் நடந்த உடனே என் ஆதாரத்தை ஃபுல்லும் உங்ககிட்ட கொடுத்துட்றேங்கிறார். இதை வந்து அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அப்போது சத்யநாராயணாவோடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, அவருக்கு வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இந்த எண்ணத்தை அவர் வந்து பயன்படுத்திக்கிறார். பயன்படுத்திட்டு அவருக்கு அட்வொகேட் ஜென்ரல் பொசிஷன் வாங்கித்தரார். வாங்கி தந்த உடனே அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே ஆரோக்கியசாமி கிட்டே கொடுத்துட்றாரு. ஸோ இப்போ ஃபாதர் வந்து டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறார். அவருக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு தாமஸ் தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு ஆள் அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இருக்கார். அந்த நண்பர் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதிக்கு கன்வெர்ட் ஆகக்கூடாது, எல்லாருமே அவங்கவுங்க இருக்கக்கூடிய மதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மிக ஸ்ட்ராங்கான கொள்கை உள்ள ஒரு ஆள். அவர்கிட்ட இவர் போகிறார். போனவுடனே அவருடைய வீக்னஸ் இவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்ச உடனே அங்கே வந்து இவர் வந்து தியாகராஜன்கிற பேரில் தான் இருக்காரே தவிர தாமஸ் அப்படிங்கிற பேரில் அவர் இல்லை. சொன்ன உடனே இந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்கிறார். அவன் ஒரு கிறிஸ்டியன், அவனை நீங்கள் தியாகராஜன் சொல்கிறீங்க, அவன் உண்மையான பேர் வந்து தாமஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் தூக்கி வாரி போட்டிருந்தார். ஏண்டா நீ மதம் மாறினவனாடா, நீ மதம் மாறின விஷயம் என்கிட்ட சொல்ல வேண்டாமாடா, இது சொல்லவே இல்லையேடா அப்படிங்கிறார். நான் எவ்வளோ தூரம் சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனால் அதை நீங்கள் கேட்கலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தில் வந்து அவர் கிளம்பி போய்ட்றாரு. ஸோ அவரையும் வந்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இப்போது டோட்டலாக ஃபாதர்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்டையர் கம்யூனிட்டி ஃபாதரை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்த மனிதனாக தான் அவரை பார்க்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தாமஸ் தியாகராஜன் அரெஸ்ட் ஆச்சு, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, எல்லா எவிடன்ஸுமே அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இவர் ஃபாதர் அப்படிங்கிற அந்தஸ்திலிருந்தும் இவர் வந்துட்டார். அப்போ இவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னா எனக்கு இன்றைக்கும் உண்மை மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக உண்மை ஜெயிக்கும். அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்குற டைம், அந்த நேரத்தில் வெங்கட் வரார். வந்தவுடனே என்னையா ஆரோக்கியசாமி எப்படி இருக்க அப்படிம்பார். சொன்ன உடனே என்னடா மரியாதைலாம் குறையுது அப்படிங்கிறார். உனக்கு என்னடா நான் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறார். கீழே இறங்குவார். டேய் நீ என்றைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையோ அன்றைக்கே எங்கள் அப்பாக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே நான் ஒரு காப்பி எடுத்துட்டேன், அந்த காப்பியை நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன், இப்போ அந்த காப்பி ஃபுல்லுமே ஃபாதர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், ஃபாதர் வந்து ஜட்ஜுக்கிட்ட கொடுத்துருவார்,
நீ என்னவோ பெருசாக எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு நினச்சியே, என்ன என்கிட்ட சாதாரணமாக ஏமாந்து போயிட்டார் பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். கண்ணு ஆரோக்கியம், அங்கே தான் நீ ஏமாந்துட்டேன். உங்ககிட்ட கொடுத்ததெல்லாம் வெறும் காப்பி, ஒரிஜினல் இல்லை தெரியுமா? என்ன சொல்றேன், எங்க அப்பனுக்கே தெரியாதே, உனக்கு எப்படி தெரியும்? போன உடனே இவர் ரொம்ப பயந்துருவார், சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போவார். கோர்ட்டுக்கு போனோடனே ஃபாதர் சொல்வார், என்கிட்ட சில எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸை தரேன், இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டைம் தான், இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்படிம்பார். அந்த எவிடன்ஸை ஃபுல்லும் இவர் ஜட்ஜு வாங்கி பார்ப்பார். பார்த்துட்டு ஒரு நிமிஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்பார், இந்த கேஸை நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? இவ்வளோ எவிடன்ஸ் இருக்கே, இந்த எவிடன்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து கோர்ட்டில் புட்டப் பண்ணலையே அப்படிங்கும்போது, தேர் இஸ் டோட்டல் ஃபெயிலியர் இன் த பார்ட் ஆஃப் த போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு சொல்வார். ஸோ ஐ ஆர்டர் டு ரீஇன்வெஸ்டிகேட் த என்டையர் கேஸ். இப்போ வந்து என்னால் எந்த விதமான தீர்ப்புமே கொடுக்க முடியாது, இந்த சாட்சியங்கள் எல்லாமே இப்போ இவருக்கு ஃபேவரபிளாக தான் இருக்குது ஃபாதருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து இவர் அசோகன் சார் வருவார், தன் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஃபாதரை ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ணோடனே ஃபாதர் அந்த இடத்துல கீழே விழுவார். அவரை கூப்பிட்டுட்டு அந்த கேத்தலிக் மத தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அவர் அப்படியே பார்ப்பார், என்ன நாங்கள் ஃபாதர் போஸ்ட்லேருந்து எடுத்துட்டீங்க, இருந்தாலும் பிஃபோர் மை டெத் ஐ வாண்ட் டு கன்ஃபஸ் நான் எந்த விதமான தவறுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஆம் அ ட்ரூ கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். பண்ண உடனே அவர் ரொம்ப அந்த இவர் வருத்தப்படுவார், நான் அவர் செஞ்ச ஆக்ஷனுக்கு அந்த இடத்துல அவருடைய உயிர் பிரிஞ்சிடும், அதுதான் எண்ட். மிக அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு லவ் கிடையாது, ஒரு க்ரைம் கிடையாது, எந்த ஜானலுமே இல்லாமல், இட் இஸ் அ ட்ராவல் பிட்வீன் த ட்ரூத் அண்ட் அன்ட்ரூ. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் திரு சோசார் அவர்கள். இந்த படம் April 30, 1976 ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் MS விஸ்வநாதன் சார் அவர்கள், இந்த படத்துடைய கேமராமேன் சம்பத் சார் அவர்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.